ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாகிக்கோங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் தேவையான அளவு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கணும் உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நான் வந்து இவ்வளோது வரைஞ்சிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு புரியும் வந்து நான் சென்டிமீட்டர்லாம் மார்க் பண்ணல நான் வந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் ஒரு நீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சிக்குவோம் ஓகே இப்போ வரைஞ்சதை அதே மாதிரியே வந்து நம்ம இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து வரைஞ்சது வந்து எனக்கு தெரியும் அதை வச்சு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மடித்தாச்சா அதே மாதிரியே வந்து இன்னொரு மடியும் நம்ம வந்து மடிச்சுக்கலாம் அது வந்து இப்படி நம்ம மடிக்கணும் ஓகே இப்போ வந்து 3 இது வந்து மடித்தாச்சு இன்னொன்றுமே வந்து நம்ம மடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஓகே இப்போ வந்து நான் வந்து 4 இதாக வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் 1 இப்படியே வந்து அப்புறம் இப்படியே 1 வந்து 4 இது மடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் மடித்து விட்டதை வச்சு ஃபஸ்ட்டு அளவாக வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து வேறு கலரில் கூட எடுத்துக்கலாம் ஓகே இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபெஃபிகால்லேயே வந்து கிராஃப்ட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா என் ஃபிங்கர்ஸால் டேப் பண்ணிவிட்டுருங்க ஓகே இதை வந்து கொஞ்ச நாளை ரெஸ்ட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் நான் வந்து இது பண்ணிட்டேன் பின்னாடி வந்து எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் அது வந்து நீட் லுக்காக இருக்காது அதனால் நான் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக இருக்கிறத ஓகே இப்போ வந்து கட் பண்ணியாச்சு இது மாதிரி நம்மளுக்கு ஒரு பீஸ் தேவைப்படும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது நான் வந்து அதை ஏ4 ஷீட் வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து நம்ம வரையணும் ரவுண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக கூட வரைஞ்சிக்கலாம் அது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டருக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான சென்டிமீட்டர் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன் ஓகே பாருங்கள் கரெக்டாக 7 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் வச்சு லைன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான சென்டிமீட்டரில் லைன் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இதுவே ஓகே அதனால் இப்போ மாதிரி போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடுமே நம்மளுக்கு வந்து 7 சென்டிமீட்டரில் தான் வேணும் இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து 7 சென்டிமீட்டர் வச்சு போட்டுக்கோங்க ஓகே பாருங்கள் அதே மாதிரியே நான் வந்து 7 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன் இதையுமே வந்து லைன் வந்து நம்ம போட்டுப்போம் ஓகே இப்போ போட்டாச்சு இதை வந்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து ஒரு 6 பீசஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த 6 பீசஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி ஹாஃபாக மடிக்கிறனோ அப்படி மடிச்சுக்கோங்க ஓகே ஹாஃபாக மடிச்சுட்டு அதை வந்து இன்னொருமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்து ஃபோல்ட் பண்ணுற பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது அதுலேயுமே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பேப்பர் ஃப்ளார் செய்கிறது தான் வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் நான் இப்படி இருந்தால் இன்னும் அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன்
அடுத்தது நான் வந்து வரைகிற மாதிரி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணல, ரொம்ப ஒரு ஸ்மாலாக வந்து போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டேன். இந்த மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணல, கர்வாக. ஓகே, இந்த மாதிரியே வந்து இந்த சிக்ஸ் ஃப்ளார்ஸையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது எம்போசிங் பண்ணணும். ஓகே, அடுத்தது இப்படி வந்து ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அந்த பென்சிலில் வந்து இப்படி வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வந்து ஒவ்வொரு பிரெட்டெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பென்சிலில் தான் செய்யணுங்கிறது கிடையாது, சிசர் பென் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 11 ஃப்ளார்ஸ் வந்து தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு. நீங்கள் வந்து 11 தான் கிடையாது, இன்னும் கூட நிறையவே வந்து செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து 11 போதுங்கிறதுனால சொன்னேன். ஓகே, அதனால் 11 வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து எம்போஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 11 ஃப்ளார்ஸையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. ஓகே, அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி ஏ4 ஷீட் வந்து முன்னாடியே மார்க் பண்ணி வச்ச ஏ4 ஷீட் தான் இது, நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இதில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக ஒரு 4 லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து சேமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால் 4 லைன்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒரு 4 பீசஸ் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன், அதே மாதிரியே. ஓகே, இந்த 4 பீசஸில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஃப்ளார்ஸ் தான் வந்து 4 பீசஸ்க்குமே நம்ம வந்து வைக்க போகிறோம். எந்த இடத்துல ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இதை விட நிறைய கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு வந்து இதுவே ஓகேன்னு தோணுனால நான் வந்து இப்படி வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ வச்சு பார்த்தாச்சு, இப்போ வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. அடுத்தது அதே மாதிரியே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து செய்ய போகிறோம். அந்த அதுக்கு வந்து ஒரு ஏ4 ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏ4 ஷீட்டில் வந்து நான் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணலை, அதுக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். அதுக்கு அவ்வளோ இது வந்து தேவைப்படாது, 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து 5 சென்டிமீட்டர் இப்போ மார்க் பண்ணிட்டேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே, ரெண்டு சைடுமே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும், 5x5. அதே மாதிரி இந்த சைடுமே வந்து 5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதையுமே நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ லைன்ஸ் போட்டாச்சா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 6 பீசஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த 6 பீசஸையும் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஃப்ளார் வந்து இதில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒன்று வந்து பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி ரெக்டாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே அதே ஷேப்க்கு ஒரு ஃப்ளார் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து விரித்து விட்டுக்கிறேன். அந்த ஃப்ளார் மாதிரியே தான் இருக்கும், அதை விட கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நம்மளுக்கு குட்டி ஃப்ளாராக ஒரு 6 ஃப்ளவர்ஸ் தேவைப்படும். அந்த 6 ஃப்ளவரையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து ஒரு 6 ஃப்ளார், இதில் வந்து 11 ஃப்ளார், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிப்பில் வந்து ஒரு 4 தேவைப்படும். அடுத்தது அதே மாதிரி ஸ்டிப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டாக தேவைப்படும், அதுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸாச்சும் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி ஹைட்டாக தேவைப்படும். நல்லா அது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுமே வந்து அதே சென்டிமீட்டர் தான், நான் வந்து 2 சென்டிமீட்டர் தான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
ஓகே இப்போ வந்து அதே மாதிரியே வந்து நான் மெஷர் பண்ணதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் தான் நம்ம வச்சு வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஏஃபோர் ஷீட் வச்சு தான் இந்த கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஞ்சோம்ல அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம நாலு இது வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சோம்ல அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். நாலு இது ஒரே மாதிரி பண்ணதை ஒரு ரெண்டு இது ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே அடுத்தது பிக்கா ஒன்று கட் பண்ணோம்ல அதை வந்து நீங்கள் வைக்கணும். அடுத்தது நான் வந்து அதை வச்சுட்டேன். அடுத்தது அதே மாதிரியே ஒரு குட்டி ஸ்ட்ரிப் கட் பண்ணோம்ல அதை வைங்க. ஓகே இப்போ வந்து வச்சதை வந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன் அதனால் கரெக்டாகவே இருக்குது. அடுத்தது ஃப்ளார் செஞ்சோம்ல பிக் ஃப்ளார் பிக்கில் வந்து ஒரு த்ரீ இது வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்மால் ஃப்ளார் இருக்குல்ல இதில் வந்து ஒரு டூ வச்சுக்கோங்க. திருப்பி அந்த சைடு ஸ்மாலில் வந்து ஒரு டூ வச்சுக்கோங்க. அடுத்தது குட்டி ஃப்ளார் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் வந்து இங்கே வந்து சென்டரில் அப்புறமா வந்து மேலே அப்படி வச்சுக்கோங்க. திரு இதுலேயுமே வந்து குட்டியில் வந்து சென்டர் அப்புறம் வந்து மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே அடுத்தது நம்ம பெரிய ஃப்ளார் வந்து செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து மேலே வச்சு ஒட்டுற மாதிரி. ஓகே ஒரு த்ரீ ஃப்ளார் அப்புறமா ஒரு டூ ஃப்ளார்ஸ் மட்டும் இப்படி வந்து சேர்த்து வச்சு ஒட்டிட்டு அதை வந்து இப்படி வச்சு நம்ம ஒட்டணும். அது மேலே இந்த ஃப்ளார் சென்டர் ஃப்ளார்க்கு மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன். வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் இருக்கும். ஓகே நான் வச்சுருந்ததெல்லாம் இப்போ வந்து வச்சுட்டு ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு ஃப்ளார் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். இந்த பெரிய ஃப்ளாரில் வந்து ஒரு டென் தலை போதும். ஓகே இதெல்லாம் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்து ஃபெஃபிகால் வச்சும் ஒட்டலாம் அல்லது ஃபெஃபிக்வேக் அந்த மாதிரி க்ளூ வச்சும் ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா இருக்கிறதுக்காக பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ அங்கே ஃப்ளவர்லலாம் வந்து இன்சைடாக இருக்கும்ல உள்ள அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் பிளாக்கில் தான் வரையணுங்கிறது கிடையாது, எந்த கலரில் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட பிளாக் இருக்குது அதனால் நான் வந்து பிளாக்கில் வரைஞ்சிக்கிறேன். ஸ்மால் ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே பாருங்கள் இது வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குது பிளாக் கலரில் வரைஞ்சதுக்கப்புறமா. ஓகே நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வரைஞ்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னுமே வந்து இது இப்போ அழகாகவே தெரியுது கொஞ்சம் வேறு மாதிரி பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு, அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோக்காக கேட்குறீங்க. டாட்டா பாய் பாய். தேங்க்யூ.